வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். உப்புக்கு பெயர் பெற்றது தூத்துக்குடி. அப்படிப்பட்ட அந்த தூத்துக்குடியில் வந்து அந்த உப்பு வந்து எப்படி விளையுது, அந்த உப்பை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் வந்து உப்பு வந்து பெயர் பெற காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வந்து உப்பு உற்பத்தியில் வந்து தூத்துக்குடி தான் மொதல் இடத்துல இருக்குது. அதனால தான் எல்லாத்துக்குமே தூத்துக்குடினாலே உப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். தூத்துக்குடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த மலைப்பகுதியை வந்து நீங்கள் காணவே முடியாது. ஆனால் உப்பு போன்ற இந்த மலை கூச்சல் பகுதியை நீங்கள் நிறையவே காணலாம். சாதாரணமாக ஒரு உப்பளம் வந்து உருவாக்கி அதில் வந்து உப்பு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நிலப்பரப்பு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா, குறைஞ்சது 5 ஏக்கர் வேணும். 5 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்தால் தான் நம்ம அதில் வந்து உப்பு வந்து உற்பத்தி பண்ணவே முடியும். இதுக்கு வந்து உப்பளம் வந்து உருவாக்க 5 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஒரு உப்பளத்தில் வந்து ஆண் பாத்தி பெண் பாத்தி அப்படின்னு 2 நிலப்பரப்பாக பிரிச்சிருப்பாங்க. பொதுவாக ஆண் பாத்திக்கு மட்டுமே ஒரு 3.5 ஏக்கர் வந்து நிலப்பரப்பு தேவைப்படும். பெண் பாத்திக்கு ஒரு 1.5 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து தேவைப்படும். ஆண் பாத்தியில் வந்து பொதுவாக டிகிரி கூட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் டிகிரி கூட்டி கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து ஆண் பாத்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெண் பாத்தியில் தான் அந்த உப்பு வந்து விளையவே செய்யும். பொதுவாக அந்த உப்பளங்கள் எல்லாமே இந்த கடற்கரையோர பகுதியில் தான் நிறையவே இருக்கும். கடற்கரையோர பகுதியில் உப்பளம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம், இந்த கடல் தண்ணியை எடுத்து தான் அந்த உப்பு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த போர் தண்ணி எடுத்து தான் அந்த உப்பு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. கடலில் வந்து அந்த உப்போட அளவு வந்து ஒரு 3 டிகிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அந்த உப்பளத்து பக்கத்தே ஒரு போர் போட்டு தண்ணி எடுக்கும்போது, பொதுவாக இது கடற்கரையோரத்தில் தான் இருக்கும் உப்பளம், அதனால் அந்த கடற்கரையோரத்தில் இந்த போர் போட்டு ஒரு 50 அடி 60 அடி ஆழத்தில் போர் போட்டு தண்ணி எடுக்கும்போது இதில் வந்து டிகிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு 5 டிகிரியிலேருந்து ஒரு 12 டிகிரி வரை உப்பு தன்மை வந்து இந்த தண்ணியில் வந்து இருக்கும். இதுதான் ஆண் பாத்தி. இந்த ஆண் பாத்தியில் வந்து உப்பு வந்து விளையவே விளையாது. அந்த ஆண் பாத்தியில் வந்து அந்த போர் தண்ணியை டேரெக்டாக விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த ஒவ்வொரு பாத்தியும் அந்த ஆண் பாத்தியில் வந்து ஒவ்வொரு பாத்தியும் அந்த தண்ணியை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி தண்ணி மாற்றும் போது அந்த ஒவ்வொரு பாத்திலையுமே டிகிரி வந்து 5 டிகிரி 7 டிகிரி 10 டிகிரி அப்படின்னு மாறிட்டே போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து பெண் பாத்தி இருக்கும். அந்த பெண் பாத்திக்கு அந்த தண்ணி போகும்போது கரெக்டாக அந்த 22 டிகிரியில் வந்து அந்த உப்பு வந்து விளைய வந்து ஆரம்பிக்கும். இப்போ அந்த 22 டிகிரி வந்ததுக்கப்புறம் தான் அந்த உப்பு வந்து விளையும். கரெக்டாக இப்போ 3 நாள் கழித்து அந்த உப்பை வந்து வாரினாங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து சின்ன சின்ன மணித்துளியாக இருக்கும். அதுவே ஒரு 6 நாள் கழித்து அந்த உப்பை வாரினாங்க அப்படின்னா அந்த மணித்துளி முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவே ஒரு 1 மாதம் கழித்து வாரினாலுமே அந்த மணித்துளி வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அது தேவைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வாரிக்கிடுவாங்க. அந்த உப்பளத்தில் வந்து அந்த உப்பு வந்து அந்த விளையிற தன்மை வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாத்தியில் அந்த உப்பளத்து பாத்தியில் வந்து அவங்க கோடு போடுவாங்க. இப்போது அந்த வாரிட்டு வராங்க பார்த்திங்களா, இது வந்து கோடு போடுறது. இப்படி கோடு போடுறது மூலமாக அந்த உப்பை வந்து வாடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கோட்டில் தான் அந்த உப்பு வந்து விளையும், நல்லா விளையும். இப்போ உள்ள அந்த ஸ்டேஜ் வந்து அந்த உப்பளத்தில் வந்து கோடு போட்டிருக்காங்க. கோடு போட்டு அந்த உப்பளம் வந்து எப்படி நல்லா விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி விளைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த உப்பளத்தை வந்து வாரே ஆரம்பிப்பாங்க. எப்படி நல்லா பருசு பருசாக நல்லா விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் அந்த உப்பளத்தில் வந்து அந்த உப்பு வந்து விளையும். இந்த உப்பள தொழிலுமே விவசாயமாக தான். விவசாயம் வந்து எப்படி அறுவடை பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த உப்பளத்தில் வந்து அந்த உப்புமே உற்பத்தி பண்ணுறாங்க. இப்படி நல்லா அந்த விளைஞ்ச ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வாரிடுவாங்க. வாரி அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த பாத்தியில் உள்ள உப்பு வந்து நல்லா விளைஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்ல, ஐஸ் கட்டி மாதிரி அந்த பனிக்கட்டி மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா அந்த விளையிற ஸ்டேஜ் வந்து விளைஞ்சிட்டு விளைஞ்சதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து ஒரு வார் பலகை வச்சுருக்காங்க பாருங்கள். வார் பலகை வச்சு வார ஆரம்பிச்சிருவாங்க. வாரி வந்து இப்போ அந்த சைடில் வந்து அந்த உப்பை வந்து அப்படி வாரி 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 ஒன்று சேர்ப்பாங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த வார் பலகையை வச்சு அந்த உப்பை வந்து வாரிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார் பலகையை வச்சு இந்த உப்பை வந்து வாரினா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அந்த அண்ணன் ரெண்டு கையிலையுமே ஒவ்வொரு வார் பலகையை வச்சு வரட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் நின்று இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது கால் அதுமாதிரி செருப்பு எதுவுமே போடாமல் தான் நம்ம வேலை பார்க்கணும் இந்த உப்பளத்தில். அப்போ இந்த உப்போட அந்த மணித்துளிகள் வந்து ரொம்பவே கூர்மையாக இருக்கும், அதனால் கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம காலில் வந்து அந்த உப்பு வந்து குத்திச்சு அப்படின்னா ரொம்ப வலிக்கும், ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். அது இல்லாமல் காலில் ஒரு சின்ன ஏதோ அடிபட்டு ஏதோ சின்ன புண்ணு இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம உப்பளத்தில் வேலை செய்யும் போது அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாது. ஒரு பாத்தியில் உப்பு வந்து முழுவதுமாக வாரினதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு விளைய 1 வாரம் ஆகும். மறுபடியும் 1 வாரத்தில் அந்த இடத்துல வந்து மறுபடியும் உப்புலாம் விளைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பக்கத்தில் நிறைய பெண் பாத்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாத்தி வந்து இப்படி வாரிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே சோத்தில் வந்து உப்பு போட்டு சாப்பிட முக்கிய காரணமே இவங்களோட உழைப்பு தான். இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இப்படி வேலை பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து சோத்தில் வந்து அந்த உப்பு போட்டு சாப்பிடவே முடியாது.
அது இந்த தூத்துக்குடியில் விளையிற வந்து உப்பு தான் பல நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. பொதுவாக வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு வந்து இங்கே விளையிற உப்பை தான் உற்பத்தி பண்ணி விற்பனை வந்து செய்யப்படுது. இப்போ இந்த உப்பெல்லாம் அந்த நடப்பாதை இருக்குல்ல, அந்த நடப்பாதையில் இப்படி வாரி கூட்டி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வார ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உப்பள வேலைகள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா விடியகாலம் 2 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். 2 மணிக்கே வந்து அவங்க இந்த மாதிரி உப்பெல்லாம் வார ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வந்து விடியகாலம் அந்த மாதிரி டைம்லேயே வந்து இவங்களுக்கு வேலை ஆரம்பிக்குது அப்படின்னா வெயில் நேரத்தில் வந்து இவங்களால் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வெயில் இல்லாத டைமில் தான் வேலை பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் விடியகாலம் 2 மணிக்கு வந்துடுவாங்க. விடியகாலம் 2 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் காலையில் ஒரு 8 மணி வரை வேலை பார்ப்பாங்க. ஏன்னா வெயிலில் வேலை பார்க்கும்போது அந்த சூரிய ஒளி அந்த உப்பில் பட்டு அந்த கண் பார்வை அந்த கண் பாதிப்புலாம் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் காலில் பொட்டு விழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உப்பளத்தில் நடக்கிறனால அந்த காலில் பொட்டு விழுந்து அந்த புண்ணுலாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பல கஷ்டங்கள் இந்த உப்பள தொழிலில் வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து இந்த நடப்பாதையில் சேர்த்து வச்சுருக்காங்களா, அந்த சேர்த்து வச்ச எல்லா உப்பையுமே இப்போ வாருவாங்க. ஒவ்வொரு நாடி வாரி 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 ஒரு மழை மாதிரி குமிப்பாங்க. மழை மாதிரி குமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த உப்பை வந்து இந்த ஈவினிங் டைமாக இருக்கட்டும் இல்லை காலையில் டைமாக இருக்கட்டும் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி லாரியாக இருக்கட்டும் இல்லை குட்டியானியாக இருக்கட்டும் ஒவ்வொரு வண்டிக்காக இங்கேருந்து தான் அந்த உப்பு வந்து பல இடங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாம் அயோடின் உப்பு அப்படின்னு சாப்பிட்றோம். அந்த எல்லா உப்புமே இந்த உப்பை அரைச்சி தான் அயோடின் உப்பு அந்த உப்பு இந்த உப்புன்னு நம்மளோட விற்பனை பண்ணுறாங்க. உண்மையான நேச்சுரலான உப்பு அப்படின்னா இந்த கல் உப்பு தான். அதனால் எல்லாருமே இந்த கல் உப்பை வந்து உபயோகிங்க. ஏன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியாக போகுது இந்த கல் உப்பு. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து ஒரு டன் உப்புக்கு இப்போ உப்பு உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா அவ்வளோதான் கிடைக்குது. இப்போ இந்த வேலை பார்க்குறாங்களா, இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கலந்து தான் உப்பு உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. அது பண்ணும்போது ஆண்களுக்கு வந்து எவ்வளோ கூலி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 400 ரூபா கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து 400 ரூபா கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்து 390 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் முன்னாடி வந்து பெண்களுக்கு சம்பளம் வந்து இதோட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. இப்படி தூத்துக்குடியில் வந்து உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு உப்புமே பல வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்யப்படுது. பொதுவாக இந்தோனேஷியா வியட்நாம் அப்புறம் பல அரபு நாடுகளுக்குமே நம்ம இங்கே உற்பத்தி செய்கிற உப்பு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால தான் தூத்துக்குடி வந்து உப்புக்கு வந்து ரொம்ப பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீசனுக்கே நம்ம தூத்துக்குடியில் வந்து எவ்வளோ உப்பு வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா 27 லட்சம் டன்லேருந்து 30 லட்சம் டன் வரை உற்பத்தி வந்து செய்யப்படுது. இதில் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ உப்பு வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னா 10 லட்சம் டன் வந்து வெளிநாடுகளுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போ எல்லாமே அந்த நடப்பாதை இருக்குல்ல, அந்த நடப்பாதையில் கூட்டி வச்ச உப்பு எல்லாமே வாரிட்டாங்க. வாரினதுக்கப்புறம் எடுத்த அடுத்த ஒரு நடப்பாதையில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி ஒதுக்கி வச்சுருக்கும் போது மறுபடியும் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேலை நடக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த உப்பு வந்து உற்பத்தி ஆகி இப்படி வார்பலையில் வாரி வாரி வச்சுருப்பாங்க. இப்படி அடுத்தடுத்த வேலை வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். தூத்துக்குடியில் வந்து உப்பு வந்து அதிகமாக விளைய காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவில் வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் அப்படி தான் மழை பெய்யும். ஆனால் மற்ற ஏரியாவிலலாம் 9 மாதம் மழை பெய்யும், 3 மாதம் தான் அவங்களுக்கு வந்து உப்பு வந்து உற்பத்தி ஆகும். ஆனால் நம்ம தூத்துக்குடியில் வந்து இங்கே வந்து 9 மாதம் வந்து உப்பு வந்து நல்லா உற்பத்தி ஆகும், ஒரு 3 மாதம் தான் மழை பெய்யும். அதனால நம்ம தூத்துக்குடி வந்து உப்பு உற்பத்தியில் வந்து முதல் இடத்துல இருக்குது. மழை காலத்தில் வந்து இந்த உப்பு வந்து மலையில் நனையாமல் எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த ஊதா கடலில் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய தார்பாய், அந்த தார்பாயை வச்சு மூடிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா இந்த பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலை தென்னை ஓலை இதை பயன்படுத்தி தான் அந்த உப்பை வந்து மூடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே இந்த மாதிரி தார்பாயை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிடுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த உப்பு வந்து ஒரு துளி கூட நனையவே நனையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி பழைய காலத்துலலாம் எப்படின்னா இந்த பனை ஓலை இருக்கும், பனை ஓலை அப்புறம் இந்த தென்னை ஓலை இருக்குல்ல இந்த ஓலையை பயன்படுத்தி தான் அந்த உப்பை சுற்றி அடைப்பாங்க. ஒரு துளி தண்ணி கூட உள்ளே போகாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி யாருமே பயன்படுத்தலை, இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அதிகமாக உப்பு உற்பத்தி பண்ணுற மாநிலத்தில் குஜராத் வந்து முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. தமிழ்நாடுமே 2வது இடத்துல இருக்க முக்கிய காரணம் தூத்துக்குடி தான். ஏன்னா இங்கே விளையிற உப்பு தான் நிறையா பல வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து பண்ணப்படுது. அதுவும் அதிகமான உப்பு வந்து இங்கே தான் உற்பத்தி பண்ணப்படுது. அதனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து உப்பு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது இந்தியாவில். ஆரம்பத்தில் வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற தண்ணி வந்து 5 டிகிரியிலிருந்து 12 டிகிரி வரை காட்டம் இருக்குது.
மறுபடியும் அந்த தண்ணியை வந்து ஆண் பாத்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி டிகிரி ஏற்றுறாங்க. அப்படி டிகிரி ஏற்றி கடைசி அந்த பெண் பாத்தி கொண்டு வரும்போது 22 டிகிரியில் வந்து அதில் வந்து உப்பு வந்து உற்பத்தி ஆகுது. அது அந்த சூரிய ஒளினாலையும் அந்த கடற்கரை காற்று வீசுறதுனாலையுமே அது அந்த காட்டை வந்து அதிகரித்து அதில் வந்து உப்பு வந்து விளையுது. இப்படி தான் உப்பு வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. கடைசியாக அந்த உப்பளத்தில் உற்பத்தி பண்ணுற எல்லா உப்பையுமே அவர் மலைக்குவியல் மாதிரி குவிக்கிறாங்க. மலைக்குவியல் மாதிரி குவித்து அந்த உப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி அந்த கல் உப்பை வந்து பல இடங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கல் உப்பை பல கம்பெனி வந்து வாங்கி அவங்க அயோடின் உப்பு அந்த உப்பு இந்த உப்புன்னு நம்மக்கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஒரு நேச்சுரலாக உப்பு வந்து இப்படி தான் உற்பத்தி ஆகுது. இந்த உப்பை தான் நமக்கு அரைச்சி பல டைப்பில் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ மூலமாக உப்பு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, அப்புறம் தூத்துக்குடி உப்பளம் பற்றிய பல தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உப்பு வந்து அவங்க எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.